நமஸ்காரம், வெல்கம் யூ ஆல். நற்பவிஸ் நாலேஜில் நம்ம இப்போ வாழை இலை மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வாழை இலை மீன் வறுவல் செய்கிறதுக்கு சங்கரா மீன் மாதிரி கொஞ்சம் முழு மீனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பீஸ் மீன்லேயும் செய்யலாம். இப்போ நம்ம பீஸ் மீன் தான் எடுத்திருக்கேன். இது வந்து கட்லா மீன். இப்போ நம்ம மீனை நல்லா கிளீன் பண்ணி வச்சுருக்கோம், இதை மேரினேட் பண்ணிக்கலாம். மீன் எப்படி கிளீன் பண்ணலாங்கிறது மீன் குழம்பு வைக்கிற வீடியோவில் இருக்குது. அந்த மீன் குழம்பு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், பெப்பர் அரை ஸ்பூன், சீரக பவுடர் ஒரு ஸ்பூன், எல்லாமே போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பவுடரும் மிக்ஸ் ஆகட்டும். இதில் அரை மூடி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கூடவே ஒரு 50 ml தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஃபிஷ் பீஸ் எடுத்துக்கலாம். இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஃப்ரைக்கு வாங்குற மாதிரி சன்னமாக வாங்காமல் கொஞ்சம் திக் பீஸாக வாங்கிக்கலாம். இது அப்படியே நம்ம இதில் மசாலாலாம் ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே 15 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் அதில் மீன் பீஸுகளை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் பொரிச்சு எடுத்தா போதும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண தேவை இருக்காது. ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டான கிறிஸ்பி ஃப்ரைட் ஃபிஷ் எப்படி பண்ணுறதுன்றது நம்ம ப்ரிவியஸ் வீடியோவில் இருக்குது, அதை பார்த்து ரெசிபி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வாழை இலை மீன் வறுவலுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். நம்ம இப்போது மீன் பொரிச்ச அதே எண்ணெயிலேயே சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஏன் நம்ம அதே எண்ணெய் யூஸ் பண்ணுறோன்னா அந்த மசாலா எல்லாம் இதில் இறங்கி அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இல்லை வேண்டாம், நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆயில் ஊற்றிக்கலானாலும் மாற்றி ஊற்றிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் வதக்கிக்கலாம். 3 தக்காளி பழம் நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கும் போது ஸ்டவ் சிம்மில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுமே கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதும் அதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதங்கினதும் அதில் 1 கப் திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். செகண்ட் ப்ராசஸ் முடிச்சாச்சு, இப்போ தேர்ட் ப்ராசஸ் பார்க்கலாமா? இப்போ நம்ம ப்ளைன் ஃப்ரை பேனில் வாழை இலையை போட்டு கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இது ஏன் பண்ணுறோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிரேவியையும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷையும் ரெண்டும் சேர்த்து ஒன்றா பேக் பண்ண போகிறோம். இதில் அந்த நேரத்தில் எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்க தான் இப்படி ஹீட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கிற வாழை இலையில் கொஞ்சமாக கிரேவி சேர்த்து அது மேலே ஒரு ஃபிஷ் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் கிரேவி சேர்த்துக்கலாம். அப்படியே மடித்து விட்டு பேக் பண்ணிக்கலாம். இதே நம்ம முழு மீனாக பெரிய மீனாக எடுத்திருந்தோம்னா கொஞ்சம் பெரிய வாழை இலையில் இதே மாதிரி கொஞ்சம் மசாலா கிரேவி வச்சு அதுக்கு மேலே மீன் வச்சு பேக் பண்ணிக்கலாம். இப்படி அழகாக பேக் பண்ணி கட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு மெத்தடில் வாழை இலை கிழிஞ்சு எதுவும் மசாலா வெளியில் வந்துடுமோ அப்படின்னு நினச்சோன்னா இதை அப்படியே வாழை இலையை சில்வர் காயில் பேப்பரை வச்சு அப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபைனல் ப்ராசஸ். இதில் வந்து ஃப்ரை பேனில் ஆயில் கொஞ்சம் விட்டு நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மீன், அதை அப்படியே அதில் சேர்த்து மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சா போதும். திரும்ப மறுபடியும் திறந்தெடுத்து மறுபடியும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம்.
இப்போ நமக்கு வாழை இலை மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மீன் டீப் ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியாக சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். குழம்புல இருந்து எடுத்து சாப்பிட்ற மீன் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி வாழை இலையில மடித்து பேக் பண்ணி வாழை இலையோட ஸ்மெல்லோட செமி கிரேவியாக சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நற்பவிஸ் நாலேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நற்பவிஸ் நாலேஜுடன் இணைந்திருங்கள், எண்ணங்கள் வண்ணங்களாக மலரும். தேங்க்யூ.